ஒருத்தர் ராஜாவை நடிக்கும் போது அவனுடைய தலைமுடி விரல் நகம் நாடி நரம்பு தச ரத்தம் எல்லாத்துலயும் ராஜாவா மாறணும். ராஜாவா நடிக்கும் போது மட்டும் அதே நேரத்தில் நீ இந்த ஊர்ல பெரிய ரவுடியாடா, நீ எவ்வளவு பெரிய புட்ட கூட இருந்துட்டு போ. நீ ஸ்டூடண்ட், இப்போ வாங்கினது கம்மி போ போ தெரியும். Okay, students, your classes starts from tomorrow morning 5 a.m. புரியல? நாளைக்கு காலையில 5 மணிக்கு உங்க கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. 5 மணிக்கெல்லாம் வர முடியாது. நான் பேசும்போது குறுக்க யாரும் பேசக்கூடாது. Okay, students, your classes starts from tomorrow morning 4 a.m. 4 மணிக்கு. ஒரு நடிகனுக்கு ரொம்ப முக்கியம் பாடி லாங்குவேஜ். மொழி தெரியாதவங்கள்ட்ட பேசி புரிய வைக்கும் போது நாம நடிச்சு காமிப்போம் இல்ல? சோ ஒரு நடிகனா நாம கத்துக்க வேண்டிய மொழி ஜிபிரிஷ். என்னது ஜிபிரிஷ்? இத்திக்கோ பலாசி உத்திரே மட்டாயத்து பட்டாகுவா, இத்திக்கோ உல்டா சுவா. புரியல. மதுரையில எது ஸ்பெஷல் நீ நினைக்கிற? மதுரையில 190 கடையில பரோட்டாவும் மட்டன் சுக்காவும் தரமா இருக்கும். சரி, அதையே ஜிபிரிஷ்ல சொல்லு. மதுரை பரோட்டா. நோ தமிழ், டாக் இன் ஜிப்ரிஷ். மதுரா. மதுரை. மதுரை. இப்ரா பட்டகலா பரோ பரோட்டா மட்டன் சுக்கா பா. ஆக்ஷன் ஜிப்ரிஷ். ஓகே, எல்லாரும் எல்லாரும் பேசுங்க. தமிழ்ல பேசுற பனிஷ்மெண்ட் 10 times kill and laugh. அப்படினா என்ன சேது, உங்க ஆளுகளுக்கெல்லாம் மரக்கடை வந்து போச்சா? தமிழ் மடி தாடி மாஜிடா அடி ஒருத்த. ஏங்க, இன்னும் எவ்வளவு நாளுங்க இருக்கலாம்? நாளையிலேருந்தா மெயின் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது சும்மா வார்ம்அப் தான். வார்ம்அப்பா? எங்களை பார்த்தா கேரப்பில் மாத்திரியா? சல்ஃபோக்ரி சல்ஃபான்சி அம்மா சல்ஃபோசியாக்கி பிரிஸ்திரி. கருணா. கருணை. ஷ்ரிங்காரா. காதல். ரௌத்ரா. கோபம். வீர்யா கெத்தோட பார்க்குறது. பயனகா. அற்புதம். பீபத்ஸ்யா. அருப்பு. ஹாஸ்யம். 9 சாந்தம். கருணைடா கருணைனா, இப்ப ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறாரு, அவரை பார்த்தா எப்படி? இங்க என்ன பார்த்து பண்ணு. இப்ப எதுக்கு என்ன மறைக்கிறங்கிற வாயில போட்ட காமமா பாக்குறடா நீனு. என்ன, நான் என்ன பொம்பளையா? அருவறுப்புனா அழுகற. கிரை மேன், கிரை. அழு, ஃபீல் பண்ணி அழு. நீ அழுகிறத பார்த்தா இன்னொருத்தருக்கு அழுக வரணும். எப்படி புரிய? இப்ப என்ன பாரு அம்மா. ஏய் லவ்டா, லவ்வோட இப்படித்தான் ஒரு பொண்ண பாப்பியா?
ஏய், எரும மாடு வயசாகுதுல்ல, இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட லவ் பண்ணதில்ல. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாத்து கூட்டத்தில் ஊர்னி, ராசு, செந்தில், காசி, வெட்டுக்குமார் இவங்கெல்லாம் இந்த பக்கம் வாங்க. எஸ் சேது, இந்த பக்கம் வா. இந்த மொத்த கூட்டத்துக்கும் தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் நடிப்பு வராது, பீரியட். அதுல மத்தவங்களை கூட அட்மாஸ்பியர்ல நிக்க வைக்கலாம், ஆனா இவன் இருக்கானே, இவனை ஒரு ஃப்ரேம்ல ஓரமா கூட நிக்க வைக்காத, டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே சார். திஸ் பகர், இவன் இருக்கானே, நான் இதுவரைக்கும் பார்த்ததுலயே ரொம்ப கேவலமான மோசமான ஒரு நடிகன். ஆனா நடிக்கிறான் இவனுக்கு அழுகிற மாதிரி, ரொமான்ஸ் பண்ற மாதிரி ஏதாவது சீன் இருக்கா? ரெண்டுமே இருக்கு. ரொம்ப கஷ்டம். ஷூட்டிங் அப்ப கூடவே இருந்து அடிச்சு துவைச்சோம்னா ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம். பட் அதர் தன் தட், யூ கேன் ஸ்டார்ட் த ஷூட்டிங். என்ன பேசிட்டு இருக்காங்க, சட்டு விட்டு வேலையை முடிக்க மாட்டாங்க. பொண்ணு கேட்டு அவன் ஜெர்மன் இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஒரு கிளவி தொங்கட்டெல்லாம் போட்டு உட்காந்துருக்குடா. யாரும் இல்லை, ஆனால் நீ பார்க்கறது அந்த குரோமா. ஆ, இந்த பக்கம் சிவனேசன் நிற்கிறான், தெரியுதா? தெரியாது, ஏன்னா அதுக்கு பேர் தான் ஹாலுசினேஷன், மனப்பிரம. இன்னும் கொஞ்ச நாள் இந்த கிழவன்ட்டு எப்படியே பேசிட்டு இருந்தோன்னா இந்த கேரக்டரெல்லாம் வாழ்க்கை பூரா நம்ம கூடவே வரும், நம்மளும் சாதாரணமாக பேச ஆரம்பிச்சிடும். போதும்டா, உனக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறோம். நாமளும் இங்கே வந்து டெய்லி சரக்கு அடிக்கிறோம், உடனே நல்லா இந்த ராசுட்ட பேச முடிஞ்சா? சிக்கன் அதுக்கெல்லாம் ஒரு நேக் வேணும்டா. தந்தூரி சிக்கன் சைட் டிஷ்லாம் அடித்தா உடம்பு போயிட்டு வரும்பா, சாப்பிடணும். நாங்கள் இங்கே தான் பக்கத்துல தான் டெய்லி சரக்கு அடிப்போம், நாமெல்லாம் நெய்பர்ஸ், நமக்குள்ள என்ன பாஸ். ஆட்டர் ஓவர், முடிஞ்சு. இப்போ அந்த சிக்கன் எடுத்து சாப்பிட்டான்னா நமக்கு வால்ட் ஆகிட்டான்னு இருக்கும். சாப்பிடணும் அப்போ. டே, சாப்பிடண்டா. மேட்ரு ஓவர், அவ்வளோதான். இப்போ போகும்போது நம்மள்ட்ட தேங்க்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் வரண்டா. இருக்கட்டும் பாஸ், நண்பர்களுக்குள்ள என்ன? என்னை பார்த்தா சைடு சாங்க வக்கீலா மாதிரி தெரியுதா? காசு இருந்த சீனை போடுவியா? டே பூச்சி அண்ணே,
அக்கௌண்ட்லோட இருக்கு. 5000 சில்லற இருக்கு. அந்த நாய் குடுங்க. ஆ சரிண்ணே. குடுங்க. சிக்கன் எடுக்கற சிக்கன். செந்தில் தான் நமக்கு இருக்கிற லாஸ்ட் ஹோப். ஆமாம், நீ அவனுக்கு மேட்ரு பண்ண சப்ளை பண்ணுறதுக்கே சென்னையிலேருந்து அந்த மாதிரி இருக்கு. இதிலிருந்து பாரு. என்னண்ணே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? டேய் ஏடா என்னோட மோசமாக இருக்கீங்க, சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணுங்கடா. பண்ணிடலாண்ணே பண்ணிடலாண்ணே. ஆமாம், அந்த கொரியா படம் எப்படி இருந்துச்சு? கொரியா படமா? கடைசியில் ஏதோ ஆப்பிரிக்கா படம் தானே கொடுத்தீங்க. இல்லைண்ணே, அன்றைக்கி வண்டியில் சீடி வச்சேண்ணே, சீடி மேலே கூட வேட்டையாட விளையாடுன்னு நடந்து பால்கனிலேருந்து கை காமிச்சேன்ல. டேய் அது எனக்கு டாட்டா காட்டுன்னு நினச்சேன், ஏன் வாயில் சொல்ல மாட்டியா? சரி இருக்கட்டும், வண்டியில் தான் இருக்குது, அப்புறம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சமோசா சாப்பிட்றீங்களா? இதுவும் போட்டுக்குச்சா? என்ன படமாண்டி? கமலாச படமா? அவங்க அப்பா என்ன ஆகும்? போதும் 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 மாஸ்டர், அழுகிற எக்ஸசைஸ் சொல்லிவிடுவோம் சார். மழை வரப்போகுது, டேக் போலாம் ப்ளீஸ். டைம் ஆகும் சார், ப்ளீஸ் சார், போலாம் சார். சார் குளிக்கும் போது எல்லாத்தையும் ஊத்தி முடியாச்சு, என்னடா பண்ணலாம்? மாப்பிள்ள சேது கேங்கில் பாண்டின்னு ஒருத்தர் இருக்கானா? டெய்லி ஐட்டம் வீட்டுக்கு போனால் தூக்கம் வராதான், பேசாமல் நம்மளும் அதை பண்ணி அவனை ஃபாலோ பண்ணுவோமா? ஒழுங்காக ஊருக்கு பொட்டி கட்டுற வழியை பாடுறா. ஒரு மாதமாக ஏன் பொழப்பையும் கெடுத்து விட்டு ஊருக்கு கிளம்புற மாதிரியும் தெரில. ஏய் ஏன் கடையில் தூசி தட்டி கூட வைக்க மாட்டீங்களாடா? நான் வரலாம், நல்லா கொண்டாட்டம் உங்களுக்குலாம் கத்தி கூப்பிட நாலு பேரை. ஏய் தம்பி என்ன நடக்குது? இந்த ஏத்து கடையில் மஞ்சள் சுடுதார் போட்டு பண்ணிக்குதா? ஆமாம், அதனை செம்மையாக சைன் விடுது மாமா. நம்ம ஏரியா புடவை திருடி. பரவாயில்ல. மாப்பிள்ள ஒரு செம்ம ஐடியா சொல்லிட்டா. சொல்லு. அந்த புள்ள உன சைனை போடுதுன்னு இல்லை, பேசாமல் அதை லவ் பண்ணு. யார புடவை திருடியா? டே லவ் பண்ணுற மாதிரி நடி. ஏன் இவளோட அம்மா தான் சேது அவங்களுக்குலாம் சமைச்சு போடுறான். அவள் அம்மாவுக்கு இவளை சேது கட்டிக்கணும்னு ரொம்ப நல்லா சார். சேதோட உட்பியா? மேபி கொடுக்குறான் பாரு ஐடியாவை. சேது இவளை திரும்பி பார்க்கறது கூட கிடையாது, ஆனால் இவளை கரெக்ட் பண்ண உன் பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஆத்தாலையும் மகளையும் பேச விட்டேன்னா 10 படத்துக்காக சொல்லுவாளுங்க. பெருசாக சொல்லுவேன் லைஃப் நான் ரிஸ்க் எடுக்கணும்னு. எடு. ஏய் ரிஸ்க் எடுக்கிறதுலாம் பெரிய மேட்டரே கிடையாது, அவளும் சுமார் நல்லா தான் இருக்கா. என்ன வேலை பண்ண வந்த இடத்துல வந்து பொண்ணு பிள்ளை சொத்துனா டைம் வேஸ்ட் ஆகும். ஐயோ ஓவர், இதெல்லாம் என்ன பாப்பா வளையல் வேணுமா? அந்த அக்கா கொடுக்க சொன்னாங்க. என்னடா காட்டி கொடுக்க மாட்டான். ஆமா, இவர் பெரிய காஷ்மீர் தீவிரவாதி, இன்னும் 5 நிமிஷம் சாக போறவங்களுக்கு சவுடல.
ஆமா சேகரோ கணேசன் யாரோ என்ன தூக்கி இட்லி வைக்க யாரோ என்ன தூக்கணும்னு தெரியுறீங்க ஆனா இதெல்லாம் விசாரிக்கிறேன் நல்லா சாப்பிட்றேன் ஒரு விசாரிச்சு கண்டுபிடிக்க தான் நேரம் இல்லை சாப்பிட்டு எதுக்கு இட்லி வீணா